வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாபெரும் கதைகள். இன்னைக்கு நம்ம பொன்னியின் செல்வனோட எபிசோட் 6 பார்க்க போறோங்க. நம்ம லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்தோம் பாத்தீங்கன்னா, வந்தியத்தேவன் வந்து நந்தினி கிட்ட இருந்து பனைமரம் சின்னம் பதிச்ச மோதிரத்தை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை இனிமே பார்க்கலாங்க. அங்கிருந்து கிளம்புற வந்தியத்தேவன் அன்று இரவே வந்து கோட்டைக்கு போறாருங்க. அங்க பாத்தீங்கன்னா வேலைக்கார வீரர்கள் கோட்டைக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்கங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, துர்க்கை அம்மன் கிட்ட நாங்க காவல்ல இருக்கிற வரைக்கும் அரசரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா எங்க தலையை நாங்களே துண்டிச்சுப்போம் அப்படின்னு சத்தியம் பண்ணிருப்பாங்க. இவங்களை பார்க்கவும் வந்தியத்தேவனுக்கு ஒரே குழப்பங்க. இவங்களை தாண்டி நம்ம அரண்மனைக்குள்ள போக முடியுமா, இல்ல பிரச்சனை பண்ணிட்டு போனோம்னா அது சாத்தியமாகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டு இருப்பாருங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா அரண்மனைக்குள்ள இருந்து ஒரு பையன் வருவாங்க. அந்த பையன் பேர் பாத்தீங்கன்னா சேந்தன் அமுதன். அவங்கிட்ட பேச்சு கொடுத்தா அரண்மனைக்குள்ள என்ன நடக்குது, அங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு வந்தியத்தேவன் முடிவு பண்ணுவாங்க. அவங்கிட்ட பேச்சு கொடுத்து அரண்மனைக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிற சில விஷயங்களை கேட்டு நம்ம வந்தியத்தேவன் தெரிஞ்சுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்றைய இரவு வந்து வந்தியத்தேவன் சேந்தன் அமுதன் வீட்டில் தாங்க தங்குறாரு. மறுநாள் காலையில கோட்டையை நோக்கி கிளம்பி வராருங்க. அங்க இருக்கிற காவலாளி கிட்ட தன்னுடைய பனைமரம் சின்னம் பொதிச்ச மோதிரத்தை காட்டி அரண்மனைக்குள்ள நுழையிறாருங்க. அங்க போனா சின்ன பழுவேட்டரையர் இருக்காருங்க. அவர்கிட்ட தான் வந்த விஷயத்த சொல்றாருங்க. அதாவது தான் ஒரு ஓலை கொண்டு வந்திருக்கிறதாவும் அதை சக்கரவர்த்தி கிட்ட கொடுக்கணும்னு சொல்றாருங்க. உடனே ஓலையை வந்து வந்தியத்தேவன் இருந்து நம்ம சின்ன பழுவேட்டரையர் வாங்கி படிக்கிறாருங்க. அதை படிச்சுட்டு நானே சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்துறேன், நீ கிளம்புன்னு சொல்லி சொல்றாருங்க. ஆனா வந்தியத்தேவன் இந்த ஓலையை நானே கொடுக்கணும், அதுக்கு பெரிய பழுவேட்டர்கிட்ட நான் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. இதை கேட்ட சின்ன பழுவேட்டரே, பெரிய பழுவேட்டரே நீ எங்க பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. நான் கடம்பூர் அரண்மனையில பார்த்தேன், அவர்கிட்ட விஷயத்த சொல்லி அனுமதி வாங்கிட்டதாகவும் அவர் தான் பனைமரம் சின்னம் பதிச்ச மோதிரத்தை தாங்கிட்ட கொடுத்து இங்க அனுப்புனதாகவும் சொல்றாருங்க. இதை நம்பின சின்ன பழுவேட்டரையர், சரி நீயே கொண்டு போய் சக்கரவர்த்தி கிட்ட ஓலையை கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. சக்கரவர்த்தியை பார்க்க போன நம்ம வந்தியத்தேவன் ஓலையை கொடுத்துட்டு, நீங்க இங்க இருக்காதீங்க, உடனே கிளம்பி காஞ்சிபுரம் வாங்க, இந்த கோட்டையில உங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. அவர் ஆபத்துன்னு சொல்ற அந்த நேரம் சின்ன பழுவேட்டரையர் உள்ள வந்துடுறாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா சில புலவர்களும் வராங்க. புலவர்கள் கிட்ட பேசுற நம்ம சக்கரவர்த்தி குந்தவையை பத்தி ஒரு சில இடங்கள்ல பேசுறாருங்க. இதை கேட்ட நம்ம வந்தியத்தேவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுதுங்க. சரி அப்ப நம்ம சீக்கிரமே குந்தவைய சந்திக்க போறோம், அவங்க கிட்ட கொடுக்க வேண்டிய ஓலையும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலையை தேடுறாருங்க. பார்த்தா அந்த ஓலை அவர்கிட்ட இல்லைங்க. ஐயோ, ஓலையை காணோமே, நம்ம வழியில எங்கேயும் விட்டுட்டோமா, இல்ல சின்ன பழுவேட்டரை அரண்மனையில விட்டுட்டோமா அப்படின்னு யோசிக்கிறாருங்க. அவர் கையில கிடைச்சதுன்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடும், ஆனா ஓலை இல்லாத பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஓலையில என்ன எழுதிருக்குன்றது நமக்கு தெரியும், நம்ம குந்தவையை பார்த்தோம்னா நம்ம அதை வாயில கூட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு புலவர்களோடய சேர்ந்து இந்த அரண்மனையை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாருங்க. புலவர்கள் கிளம்பும் போது நம்ம வந்தியத்தேவனும் அவங்களோடய சேர்ந்து கிளம்புறாருங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கை வந்து அவர் கையை இறுக்கி பிடிச்சி இழுக்குதுங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம சின்ன பழுவேட்டரையர். அவர் இழுத்து கொண்டு போய் சக்கரவர்த்தி முன்னாடி நிற்க வச்சு, நான் வரும்போது இந்த பையன் ஆபத்துன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தானே, அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அதுக்கு சக்கரவர்த்தியும், ஆமாம் தம்பி, நானும் கேட்கணும்னு நினச்சேன், ஆபத்துன்னு சொன்னியே என்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம வந்தியத்தேவன், இல்லையே நான் அது மாதிரி எதுவும் சொல்லலையே, நீங்க ஏதாவது தவறுதலாக புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. ஆனா நம்ம சின்ன பழுவேட்டரையர் அதை நம்பலங்க. உடனே சக்கரவர்த்தி, இவர் வந்து ஆதித்ய கரிகாலனுடைய நண்பன், அவர்கிட்ட இருந்து ஓலை எடுத்துட்டு எனக்காக இங்க வந்திருக்காரு, இவரை கூட்டிட்டு போய் விருந்தினர் மாளிகையில தங்க வச்சு உபசரிங்கன்னு சொல்றாருங்க. உடனே சின்ன பழுவேட்டரையர் வந்தியத்தேவனை கூப்பிட்டு வெளியே வந்து ஒரு வீரரை கூப்பிட்டு இவரை கொண்டு போய் விருந்தினர் மாளிகையில தங்க வச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா ரெண்டு வீரர்கள் கையில ஒரு ஓலையோட அந்த ஓலை கீழே கடந்ததா சொல்லி சின்ன பழுவேட்டரையர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஓலை தான் வந்தியத்தேவன் குந்தவைக்காக எடுத்துட்டு வந்த ஓலைங்க. அந்த ஓலையை பிரிச்சு படிச்சதும் சின்ன பழுவேட்டரோட மூஞ்சே மாறிடுதுங்க. இவனை நம்பலாமா வேண்டாமா, இல்ல பெரிய பழுவேட்டரையர் தான் வந்து அனுப்புறான்னு சொல்றானே, இவனை நம்பாம இருக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே குழப்பத்துல இருக்காருங்க. அந்த சமயம் ரெண்டு வீரர்களை கூப்பிட்டு, நீங்க அந்த பையன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, அவனை எப்பயும் கண்காணிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாருங்க. விருந்தினர் மாளிகையில தங்க வச்ச வந்தியத்தேவனுக்கு நல்ல உபசரிப்புகள் கொடுத்து புது ஆடையெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த அறையில பாத்தீங்கன்னா நிறைய ஓவியங்கள் இருக்குங்க. அந்த ஓவியங்கள் ஒவ்வொன்னா நம்ம வந்தியத்தேவன் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த ஓவியங்கள்ல என்ன இருக்குன்றதை இப்ப நான் கொஞ்சம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து வர எபிசோட்ல நான் சொல்ல போற கதை வந்து உங்களுக்கு புரியுங்க. விஜயாலய சோழனும் அவர் பையன் ஆதித்ய சோழனும் திருப்புறம் பையன்ற போர்ல பாண்டியர்களை அடிச்சு விரட்டினதான் நம்ம பார்த்தோங்க. அதுக்கப்புறமும் வந்து சோழர்களுக்கும் பல்லவர்களுக்கும் ஒரு போர் எழுந்ததுங்க. அதுல வந்து பல்லவன் மன்னன் அபராஜிதவர்மன் யானை மேல உட்காந்து கம்பீரமா போர் புரிஞ்சாருங்க. ஆனா அவரை வந்து நம்ம ஆதித்ய சோழன் யானை மேல பாஞ்சு வெட்டி வீழ்த்திடுறாருங்க. இதுக்கப்புறம் தான் சோழ அரசு வந்து மிகப்பெரிய பேரரசா மாறுதுங்க. ஆதித்ய சோழனுக்கு ஒரு பையன் உண்டுங்க. அந்த பையன் பேரு பராந்தக சோழன்க. அதாவது கரிகால் பெருவளத்தான் காலத்துல சோழ அரசர்கள் எப்படி ஆட்சி பண்ணாங்களோ அந்த அளவுக்கு கம்பீரமா ஆட்சி பண்ணவனு பாத்தீங்கன்னா நம்ம பராந்தகன் தாங்க. அவருடைய காலத்துலதான் சோழ எல்லை வந்து கன்னியாகுமரியில இருந்து கிருஷ்ணா நதி வரைக்கும் விரிவடைஞ்சிருங்க.
இவர் சுமார் 40 வருடங்கள் ஆட்சி பண்ணியிருக்காருங்க. ஆனா அவருடைய கடைசி காலத்துல நம்ம வட இந்தியாவை சேர்ந்த ராஷ்டிர கூடர்கள் சோழர்களை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு படையெடுத்துட்டு வராங்கங்க. அந்த சமயம் நம்ம பராந்தகனுக்கு 3 மகன்கள் உண்டுங்க. பெரியவர் பாத்தீங்கன்னா ராஜாதித்தன், 2வது கண்டராதித்தர், 3வது அருஞ்சய சோழன். ராஷ்டிர கூடர்களை எதிர்க்கிறதுக்காக நம்ம ராஜாதித்தன் ஒரு படையை உருவாக்குறாருங்க. அந்த படையை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்காக ஒரு ஏரி உருவாக்குறாரு. அந்த ஏரி தான் வீர நாராயணபுரம் ஏரி. ராஷ்டிர கூடர்களுக்கும் சோழர்களுக்கும் பயங்கரமான போர் நடக்குதுங்க. இதுல ராஷ்டிர கூடர்கள் தலை தெரிக்க ஓடிடுறாங்க. ஆனா நம்ம ராஜாதித்தன் அந்த போர்ல இறந்துடுறாருங்க. இவர் இறந்துட்டதுனால கண்டராதித்தர் அரியணை ஏறுறாருங்க. கண்டராதித்தர் வந்து என்னதான் அரியணை ஏறினாலும் அவருடைய தம்பி அருஞ்சய சோழன் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாருங்க. ஒரு கட்டத்துல அருஞ்சய சோழன் தான் அடுத்து அரியணை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாருங்க. அந்த சமயம் தான் கண்டராதித்தருடைய முதல் மனைவி இறந்துருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வயசானதுக்கு அப்புறம் இன்னொரு திருமணம் அவர் செஞ்சுக்கிறாருங்க. அவருக்கு பிறக்கிற அந்த மகன் தான் மதுராந்தகன். ஆனா ஏற்கனவே வந்து அருஞ்சய சோழன் தான் அரியணை ஏறணும்னு அவர் சொல்லியிருந்ததுனால மதுராந்தகனை தன்னை போலவே ஒரு சிவபக்தராவே தாங்க வளர்ப்பாரு. கொஞ்ச நாள்ல கண்டராதித்தர் இறந்துருவாருங்க. அவர் இறந்து 1 வருஷத்துக்குள்ள நம்ம அருஞ்சய சோழனும் இறந்துருவாருங்க. அதனால சுந்தர சோழ மகாராஜா அரியணை ஏறுவாருங்க. சுந்தர சோழ மகாராஜாக்கும் மதுராந்தகனுக்கும் 1 வயசு தாங்க வித்தியாசம். சுந்தர சோழ மகாராஜாவோட பசங்க தான் ஆதித்ய கரிகாலன், குந்தவை, அருள்மொழிவர்மன். இந்த மதுராந்தகனுக்கு முடிசூட்டுறதுக்காகத்தாங்க நம்ம கடம்பூர் அரண்மனையில பழுவேட்டரையர், சம்புவரையர் எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டிருந்தாங்கங்க. இந்த ஓவியங்களை பார்த்துட்டு நம்ம வந்தியத்தேவன் சோழ அரசர்கள் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய பேரரசர்களா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாருங்க. அந்த சமயம் நம்ம வந்தியத்தேவன் ஓவியங்களை சற்று உற்று நோக்குறாருங்க. அப்பதான் அவருக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அதாவது விஜயாலய மன்னன் போர் புரியும் போது 2 வீரர்கள் தோல்ல தூக்கிட்டு போனாங்க. அதுல ஒருத்தர் பழுவேட்டரையர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதித்ய சோழன் பல்லவ மன்னன் அபராஜிதவர்மனை கொல்லும் போதும் அவரை தோல்ல தாங்கி பிடிச்சதும் ஒரு பழுவேட்டரையர் தாங்க. பராந்தக மன்னன் சாகர வரைக்கும் ஒருத்தர் கூடவே இருந்தாருங்க, அவரும் பழுவேட்டரையர் தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜாதித்தன் ராஷ்டிர கூடர்களை எதிர்த்து போர் புரியும் போது இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரை தான் மடியில வச்சுட்டு வட இந்தியர்களை அடிச்சு விரட்டி நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொன்னதும் ஒரு பழுவேட்டரையர் தாங்க. இப்ப சுந்தர சோழ மகாராஜாவுக்கு துணையா இருக்கிறதும் ஒரு பழுவேட்டரையர் தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பழுவேட்டரையர்கள் சோழ அரசர்களுக்கு எவ்வளவு விசுவாசமா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தியத்தேவன் புரிஞ்சுக்கிறாருங்க. சோழ நாட்டுல பழுவேட்டரையர்களுக்கு என்னைக்குமே ஒரு தனி மரியாதை இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையும் அவர் தெரிஞ்சுக்கிறாருங்க. அந்த சமயம் திடீர்னு அவர் மனசுல ஒரு பயம் வருதுங்க. அதாவது இப்ப பெரிய பழுவேட்டரையர் அரண்மனைக்கு வந்துருவாரு. அவர் வந்தார்னா நம்ம சொன்ன பொய் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடும். அதனால உடனே இங்கிருந்து நம்ம கிளம்பி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. இப்ப நம்ம வந்தியத்தேவன் அந்த அரண்மனையில இருந்து சேஃபா வெளியே போனாரா இல்ல பெரிய பழுவேட்டரையர் கிட்ட மாட்டிக்கிட்டாரா அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த எபிசோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வந்துருங்க. நான் உங்கள் பிரியா மாதவன், நன்றி.